morning, guys. Have a great day for all of you. Thank you so much that are giving wonderful support for videos on my channel. Right? Now, we have a topic here. Why self-motivation is very important for life? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பர்சனுக்கு வீக்கான காரணமே பார்த்தோன்னா இந்த விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம நம்மளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். நம்ம எந்த ஒரு இஷ்யூஸ் ஆனாலுமே நம்ம ஒரு வீக்கர் ஆகிட்டு நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் டிபெண்டிங் அதர்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழலை போக சமயத்தில் நம்ம வீக்கராக வரும். ஸோ அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக வரும், அது எப்படினாலுமே வரலாம். நம்முடைய என்ன சொல்கிறது, லைக் மீன்ஸாக நம்ம நம்மளை செல்ஃப் மோட்டிவேட்டடாக இல்லாமல் ஓகே இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. அந்த அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சில விஷயங்கள், அது ஸ்விம்மிங் போகிறீங்க, ஒரு ஸ்விம்மிங்னா போகிறோம், அந்த ஸ்விம்மிங்கில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா யூ கேன் ட்ரை. ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்விம்மிங் கற்று அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிரும், ப்ராக்டிஸ் ஆனப்புறம் அந்த ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். கார் டிரைவிங் போகிறீங்க, கார் டிரைவிங் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்காண்டி ஒரு ஒரு ப்ராக்டிஸுக்கு செஷனில் ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணுறீங்க, தேர் கிவிங் ட்ரைனிங் ஃபார் யூ. ஸோ ஆஃப்டர் தட் வேறு நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் யூ ஹேட் டு பி கோ ஃபார் தேட், யூ வில் லேர்ன் இட் இல்லையா, படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய செல்ஃப் லேர்னிங் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தான் அதை ஃபார்வர்ட் ஆகணும். அதை விட்டுட்டு அவங்க எனக்கு செய்யலை, இவங்க எனக்கு செய்யலை, அவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க எனக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, யுவர் எ பிக் ஃபூல். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கு நினைக்காதீங்க, பிகாஸ் நிறைய பர்சன்ட் திங்கிங் அப்படி தான் இருக்குது, எனக்கு அவங்க பண்ணலை, இவங்க பண்ணலை, இவங்க செய்யலை. பிகாஸ் இங்கே உள்ள இப்போ உள்ள கரண்ட் சினாரியோவில் எவ்ரி ஒன் ஹேவ் த ஓன் ப்ராப்ளம்ஸ். எல்லாருக்குமே வந்து பார்த்துச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்குது. தே ஆர் ரன்னிங் ஃபார் தேர் ஓன் லைஃப். ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு சம் பீப்புள்ஸ் வில் பி ஓப்பன் அப், சம் பீப்புள்ஸ் நாட் ஓப்பனிங் அப் இல்லையா, பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய செல்ஃப் ரெப்யூட்டேஷனுக்காண்டி பீப்புள்ஸ் ஆர் நாட் ஓப்பனிங் த மவுத். அவங்க வந்து சொல்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. சில பர்சன்ஸ் வந்து ஓப்பனாகவே எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஃபுல்லாக அவங்களுடைய இதை பெயின் ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. ஸோ இங்கிலாஸ் வந்து என்ன சொல்லுன்னா, ஸோ நம்ம நம்மளாம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக எப்போவுமே இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம கூட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ நம்ம நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளே கற்றுக்கலாம். ஓகே, நமக்கு உள்ள ஃபெயிலியர்ஸை நம்ம வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற கற்றுக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வரதுக்கும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பர்சனாக இருந்தால் ஆகணும். இருந்தாச்சுன்னா அதை ப்ராக்டிஸாக நீங்கள் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கும், நல்லா டிபெண்டன்சியாக போக வேண்டியிருக்கும். ஸோ செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஷுட் பி எ செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன்ஸ். ஒரிஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்போவுமே எடுத்து மண்டையில் ஏற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் செல்ஃப் மோட்டிவேட் பர்சனாக எப்போவுமே இருக்க முடியாது. ஓகே, ஸோ வந்து அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம், எப்படி வந்து ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத என்றைக்குமே நீங்கள் அதுக்கு ஒரு ப்ராக்டிசேஷன் இருந்தாலும் நீங்கள் ஹேட் பி கீப் யுவர் மைண்ட் இன் நார்மல் மூட். ஸோ சில நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் வந்து ஓவர்லோட் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த ஒரிஸ் வில் கில்லஸ். நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கும் அடுத்த விஷயங்களுக்கும் வந்து மூவ் பண்ணுறதுக்கும் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை ஒரு பாதிப்பு கிரியேட் ஆகும். இதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு சேலஞ்சஸாக நினைங்க. அதே போல் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட்டாக இருங்க. ஓகே, எனக்கு வந்து லெட்டிடேக்கு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்போ நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தாச்சு அப்படின்னா, லெட்டிடேக்கு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 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 ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, அவன் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறான், இன்ஜினியரிங் சார் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, ஹி இஸ் ட்ரை ஃபார் த ஜாப். ஒரு ஜாப் அவனுக்கு வந்து அவன் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற சமயத்தில், ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவன் டக்குன்னு வந்துட்டு அவங்க சர்க்கிளில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் பெரிய பர்சன்ஸ் வந்துட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாப்புல. ஸோ என்னுடைய அங்கிள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இந்த அங்கிள் இந்த பொசிஷனில் இருக்காப்புல. ஸோ வந்து தே ஆர் நாக்கிங் உடனே, இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் நாக்கிங் டு த பீப்புள்ஸ், எனக்கு வந்து எதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து கேட்குறது நான் வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டேன், பிகாஸ் உங்களுடைய பர்சனலில் நீங்கள் கேட்குறீங்க தப்பு கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ரைட்டா, ஸோ நம்ம கேட்குறோம் இன்கேஸ் வந்து அந்த ஜாப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க இருந்தாலும் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை, இவ்வளோ அவங்களும் இந்த ஒரு பொசிஷனில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா, ஒரு ஒரு வேலை கூட நமக்கு எடுத்துட முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிடுவாங்க, டக்குன்னு அவங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே பர்சன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து ப்ரீவியஸ் டேஸில் எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்,
அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஸோ இந்த ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்ல சொன்னது அவங்க என்ன பண்ணுறாங்க, இம்மினியட்டாக ஒரு டிசிஷன் வந்தாச்சு. ஓகே, அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம், ஆனால் நமக்கெல்லாம் பண்ணையே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணி அவங்க மேலே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இது சரியான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் முதல்ல என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியுது தெரியல, உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பி மெக்கானிக்கல் முடிச்சிருப்பீங்க, அவங்க இருக்குது ஐடி செக்டரில் இருப்பாங்க. பி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டை கொண்டு ஐடியில் கொண்டு ஜாப் எடுத்தோம்னா எடுத்துக் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்துக் கொடுக்க முடியுமா பார்த்தா கண்டிப்பாக முடியாது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்க வந்து அதுக்கப்புறம் அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஒரு ஃப்ரெஷர் உடனே வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ரோலெலாம் வந்து உடனே ஒரு ஜாப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே உள்ள போகிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் நடந்துட்டுருக்க விஷயம். இது முதல்ல புரிதல் இருக்கும். அவசரப்பட்டு ஒரு ஆளை பிளேம் பண்ணி அவங்கள வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு ரிமார்க் க்ரியேட் பண்ணுறது வந்து அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இஃப் யூ கம்ப்ளீட்டட் டிகிரி, ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு எஜுகேஷன் அது ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்குங்க, தப்பே கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா? ஸோ வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எங்கெல்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சூட்டபிளாக பிளேஸுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க, அங்கே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க. அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, செகண்ட் கம்பெனி போங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் லாக்கிங் இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எது இருக்குன்னா அது அதுலேருந்து ரிகவர் பண்ணி உங்களை நீங்கள் வந்து ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண, நான் எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுறேன், குரூப் டிஸ்கஷன் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் எந்த ஸ்டேஜ் வரையும் போயிட்டு எங்கே ட்ராப் பண்ண, அதில் நான் என்ன கிளியர் பண்ணும், இப்படி வந்து உங்களை செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களை கிளியர் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கேப்பபிளாக ஒரு கேண்டிடேட்டாக உங்களை மாற முடியும். என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டால் அவங்களுக்கு செல்ஃப் ப்ரொடக்ஷன் கூட கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை வந்துட்டு அவங்க ஹையர் பண்ணவும் முடியாது, அவங்க இன்ஃப்ளூன்ஸ் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக உள்ள சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து நீங்கள் உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நீங்களாட்டே வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, நீங்களாட்டே உங்களை ஒரு ஜாப் ட்ரை பண்ணி போனால் தட்ஸ் ரைட் ஃபார் யூ. ஸோ நான் வந்து அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன், ஐ காட் ஒன் ஜாப், எனக்கு வந்து 30,000 சேலரிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் கிடச்சிருக்கு, தட் இஸ் அ ப்ரைட் ஃபார் யூ. ஸோ விதவுட் எனி ரெக்கமெண்டேஷன், விதவுட் எனி திங், ஸோ அப்போ வந்து நான் எனக்கு ஒரு ஜாப் வந்து என்னுடைய ஸ்டஃபில் என்னுடைய டேலண்டில் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தட்ஸ் அ ப்ரைட் ஃபார் யூ. எங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, ஒன் டே வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் ஒரு பர்சன்ட்டை ஃபுல் பண்ணி அனுப்பினாலும் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், அங்கே ஒரு ஜாப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வந்தாச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஃபார் தம், யூ டசன் நோ எனிதிங் அபவுட் இட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தாச்சுன்னா அவங்க என்ன ரைட் விடுவாங்க, என்ன ரிவீட் அடிக்குங்கிறது அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல நீங்கள் உங்களை வந்து பர்ஃபெக்டாக உங்களை கொண்டு வந்து ஒரு ஜாபில் ஏறதுக்கு உள்ள ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுதான் உங்களுடைய கேரியருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பர்சன்ஸாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். I will come back to you with the new videos. Until bye bye. Thank you guys. Bye.